ಪರಶುರಪ್ಪ ಕುರಿತ ಪಾಠ ಆಲಿಶಾ ಅಬ್ದುಲ್ಲಾ ಹೋಲಿದಾಸರ ಪತ್ನಿ புகார் தெரிவித்ததுக்காக வந்திருக்கோம். இவங்க இவங்க மேல என்ன புகார் அங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனரே இல்லாம டெர்மட்டாலஜி அண்ட் காஸ்மெட்டாலஜி கிளினிக் நடத்துறாங்க. கிளினிக் நடத்துறதோட மட்டும் இல்லாம அங்க வர பேஷண்ட்ஸுக்கு இவங்க ஊசிகளை வந்து செலுத்தி இருக்கிறாங்கன்றது வந்து புகைப்பட ஆதாரத்தோட நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட முதல் ஆதாரம் இத வந்து நாங்க எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா, அவங்க நடத்துற அந்த கரிஷ்மா ஏஸ்தெட்டிக் கிளினிக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து எடுத்தது. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம், நாங்க வந்து நீங்க எந்த இடத்துல மெடிசன் படிச்சிருக்கீங்க, உங்களோட டிகிரி என்ன, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றது ட்விட்டர்ல கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இன்னும் மெடிசன் முடிக்கல, நான் வந்து தேர்ட் மெடிக்கல் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அதாவது மெடிக்கல்னா எம்பிபிஎஸ்ஆ இல்ல ஆயுஷ் சித்த ஆயுர்வேதா அந்த மாதிரி கோர்ஸான்றத வந்து அவங்க ஸ்பெசிபிக்காவே சொல்லல. இந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு வந்து அவங்க மேல சந்தேகம் வலுக்கும் போது அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு போய் பார்த்தபோது அவங்க இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறத வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியும். இதை பத்தி நாங்க கேட்கும் போது அவங்க வந்து ஒரு மழுப்பலான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வெறும் காஸ்மெட்டாலஜி டிகிரி படிச்சிருக்கிறேன், அதனால நான் லேசர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்க வந்து பார்த்தோம், நீங்க லேசர்லாம் யூஸ் பண்ணலாம் மேடம், ஆனா நீங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களோட பேஸ்புக் பேஜ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் நீங்க ஊசி போடுற மாதிரியும் ஊசியை புரிச்சு பிக்கிற மாதிரியும் நீங்க வந்து ஆட் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து மக்களை ஏமாற்றும் செயல், மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய செயல் நாங்க சொன்ன போது அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் நேரடியா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, நாங்க வந்து நடவடிக்கை நான் வந்து எந்த நடவடிக்கையும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னாங்க. ஸோ அதனாலதான் வந்து நாங்க இங்க வந்து போலீஸ் கமிஷனர் அவர்களை பார்த்து இந்த புகாரை கொடுத்துருக்கிறோம். போலீஸ் கமிஷனரும் எங்களுக்கு வந்து நல்ல நடவடிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தனிப்பட்ட ஆலிஷா அப்துல்லான்றவங்களை பத்தின மட்டுமான புகார் கிடையாது, இவங்களை மாதிரியே நிறைய பேரு ராலி டிகிரி இல்லாமல்